வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் ஒரு தத்துவம் இருக்கும். கிராமங்களில் ஒவ்வொருவரும் ஒரு சொல்லை பெரியவர்கள் சொன்னால் உள் அர்த்தத்தோடு தான் சொல்வார்கள். வெற்றி படிக்கட்டிலும் அப்பேற்பட்ட கருத்துக்களை உங்களுக்கு நான் எடுத்து தருகிறேன். அதில் இருக்கின்ற கருத்துக்களை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். ஒரு கிராமத்திற்கு ஒரு பட்டணத்திலிருந்து ஒரு பையன் ஒரு ஊரை தேடி அந்த ஊர் எங்கே இருக்கிறது என்று ஒரு பெரியவரிடம் விசாரித்தான். ஊர் பெயரை சொல்லி அந்த ஊர் எங்கே இருக்கிறது ஐயா எனக்கு சொல்லுங்கள், அங்கே போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டான். உடனே அந்த பெரியவர் பக்கத்து ஊர் தான் நடந்து போ என்று சொன்னார். மீண்டும் கேட்டான், ஐயா எவ்வளவு நேரமாகும் என்பதை சொல்லுங்கள் என்று பெரியவரிடம் கேட்டான். பெரியவர் நடந்து போ என்று மீண்டும் சொன்னார். அந்த பையனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பக்கத்து ஊருக்கு நான் போக வேண்டும், எவ்வளவு நேரமாகும் என்று சொன்னால் நடந்து போ என்று இந்த பெரியவர் சொல்லுகிறாரே என்று மனதிற்குள் சற்று வருத்தத்தோடு நடக்க ஆரம்பித்தான். ஒரு 20-30 அடி நடந்தவுடன் அந்த பெரியவர் அவனை திருப்பி கூப்பிட்டார். அவனும் எதற்காக அவர் கூப்பிடுகிறார் என்று மனதில் நிறுத்தி, சரி என்னதான் சொல்கிறார் பார்ப்போம் என்று திரும்பி வந்தான். நீ அந்த ஊரை அடைவதற்கு 1 மணி நேரம் ஆகும் என்று அந்த பெரியவர் அவனிடம் சொன்னார். உடனே அந்த பையன் சொன்னான், ஐயா நான் முதலில் கேட்டபோது நீங்கள் நடந்து போ என்று தான் சொன்னீர்கள், இப்பொழுது 1 மணி நேரம் ஆகும் என்று சொல்லுகிறீர்களே என்று அவரிடம் கேட்டான். உடனே பெரியவர் சொன்னார், தம்பி நீ எவ்வளவு வேகமாக நடப்பாய், நீ எந்த வேகத்தில் நடந்தால் நீ அந்த ஊரை அடையலாம் என்பதை நான் எப்படி கணிக்க முடியும், நீ நடக்கின்ற வேகத்தை பொறுத்து தான் இவ்வளவு நேரம் ஆகும் என்று நான் கணிக்க முடியும், எனவேதான் நீ நடந்து போ என்று சொன்னேன், நீ வருத்தமுற்றிருப்பாய், உன் கால்கள் எவ்வளவு வேகமாக நடக்கிறது என்பதை கணித்து நான் இப்பொழுது உனக்கு 1 மணி நேரம் ஆகும் என்று சொல்லுகிறேன். இதுதான் காலதாமதத்திற்கும் உடனடியாக பதில் சொல்லாததுக்கும் காரணம் என்று சொன்னான். அப்பொழுதுதான் அந்த இளைஞனுக்கு நாம் தவறுதலாக அந்த பெரியவரை நினைத்து விட்டோமே என்று வருத்தமுற்றான். இதுதான் வாழ்க்கை. சிலர் வேலைக்கு வருவார்கள், வேலைக்கு வந்தவுடனே எவ்வளவு சம்பளம் என்று சொல்லுவார்கள். நாம் உடனே, தம்பி நீ 15 நாள் வேலை செய், அதன் பிறகு சம்பளத்தை பற்றி பேசலாம் என்று சொல்லுவோம். வருகின்ற 80% பேர் சம்பளம் எவ்வளவு சொன்னால்தான் நாங்கள் பணியாற்ற முடியும் என்று போய்விடுவார்கள். ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் வெற்றி அடைவேன் என்ற சிந்தனையோடும், எப்படியாவது என் திறமையை வெளிக்காட்டி நான் வெற்றி பெறுவேன் என்று நினைக்கின்றவர்கள், சரி ஐயா நீங்கள் சொல்லுகிறபடி நான் பணியாற்றுகிறேன், என் திறனை பார்த்து என் வேலைப்பாடை பார்த்து நீங்கள் எனக்கு சம்பளத்தை கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வெற்றி தான் நிலைத்த வெற்றியாக இருக்கிறது. நான் இதை செய்திருக்கிறேன், அதற்குரிய சம்பளத்தை தாருங்கள், நான் இத்தனை மணி நேரம் பணியாற்றுகின்றேன், இந்த கம்பெனிக்கு இவ்வளவு லாபத்தை ஈட்டி தந்திருக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் சம்பளம் கொடு என்று சொன்னால் சம்பளம் கொடுப்பவர்களுக்கும் பணியாற்றுவர்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். மீண்டும் வெற்றி பட்டியலிட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.